டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முறைகேட்டில் தேடப்பட்டு வரும் காவலர் சித்தாண்டி மீது 4 பிரிவுகளில் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைப்பிருக்கிறார், அவரோடு பேசலாம். அன்பரசன், என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது? அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு முறைகேடு தொடர்பாக கடந்த 10 நாட்களாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு குரூப் டூ தேர்விலும் முறைகேடு நடந்துள்ளது என புகார் இருந்தது. இந்த வழக்கும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வந்தனர். இதில் வந்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சென்னையில் பணியாற்றக்கூடிய ஆயுதப்படை காவலர் முக்கிய நபராக செயல்பட்டுள்ளார். அவர் வந்து தனது குடும்ப உறுப்பினர்களையே குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற வைத்துள்ளார் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த காவலரான சித்தாண்டியை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் காவலர் சித்தாண்டியின் மீது 4 பிரிவுகளின் கீழ், அதாவது கூட்டு சதி, போலி ஆவணங்கள் தயாரித்தல், போலி ஆவணங்களை அரசுக்கு எதிராக பயன்படுத்துதல் போன்ற உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை மிக தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் அவரை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு சித்தாண்டியை மிகவும் தீவிரமாக தேடி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் குரூப் போர் தேர்வு கடந்த 10 நாட்களாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இதில் முக்கிய இடைத்தரகராக இருந்த ஜெயக்குமார் என்பவர், கிழக்கு முகப்பேரில் உள்ள ஜெயக்குமார் என்பவர் வீட்டில் 2 தினங்களுக்கு முன்பு சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்தனர். அதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. இந்த ஆவணங்களின் அடிப்படையில் மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்களையும் விசாரிக்கையில் அவர் ஆந்திராவில் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. அவரை பிடிப்பதற்காக ஒரு தனிப்படை ஆந்திரா சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது குரூப் போர் எக்ஸாமில் இடைத்தரகராக செயல்பட்ட ஜெயக்குமார் 50 100 மேற்பட்டவர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து ரூபாய் 5 கோடிக்கு மேல் பணம் பெற்றுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது சித்தாண்டி மீது 4 பிரிவுகளின் வழக்கு பதிவும், முக்கிய இடைத்தரகராக தலைமறைவாக தேடப்பட்டு வந்த ஜெயக்குமார் என்பவர் 5 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்தது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயத்ரி, நன்றி அன்பரசன், தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.